துபாய் மாநாட்டில் முன்னேறிய நாடுகள் மீது மோடி பாய்ச்சல். ஐநா பருவநிலை உச்சி மாநாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் துபாயில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி துபாய் சென்றார். இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர், 2028 பருவநிலை உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை உருவாக்கி உலகிற்கு முன் உதாரணமாக இந்தியா தன்னை முன்வைத்துள்ளது என்று கூறினார். கார்பன் அளவுகளை குறைப்பதிலும் சூழலை மேம்படுத்துவதிலும் தேசிய அளவில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைந்துள்ள சில நாடுகளில் இந்தியாவும் உள்ளது என்றார். கடந்த நூற்றாண்டில் மனித குலத்தின் ஒரு சிறிய பகுதி கண்மூடித்தனமாக இயற்கையை சுரண்டியுள்ளது என மறைமுகமாக முன்னேறிய நாடுகளை குறிவைத்து பேசினார். இதனால் இவர்கள் மீது அதிக அளவில் பயனடைந்தும் இவர்கள் கண்மூடித்தனமாக செய்த சுயநல செயல்களுக்காக இன்று ஒட்டுமொத்த மனித குலமும் இதற்கான விலையை செலுத்துகிறது என்றார். குறிப்பாக இந்தியா உட்பட ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க தென் அமெரிக்க மக்கள் வாழும் தெற்குலக நாடுகளின் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் இந்திய மக்கள் தொகையில் உலகளவில் பெருத்த நாடாக இருந்த போதிலும் இந்தியா வெளியிடும் கார்பன் அளவு மற்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் வெளியிடும் கார்பன் அளவை விட மிக குறைவானது என்றார். இந்த விஷயத்தில் இந்தியா உலக சுற்றுச்சூழல் நலன்களை கருத்தில் கொண்டு பொறுப்புடன் நடந்து கொள்வதாகவும் சர்வதேச சுற்றுச்சூழல் விதிகளை நிறைவேற்றுவதில் உறுதியுடன் உள்ளதாகவும் கூறினார். நம்முடைய சொந்த நலன்களை பற்றி மட்டுமே சில நாடுகள் சிந்திப்பது உலகை இருளிலிட்டு செல்லும் என்று வெளிப்படையாக தெரிவித்த பிரதமர், கடந்த நூற்றாண்டின் தவறுகளை சரிசெய்ய தற்போது உலகிற்கு அதிக நேரம் இல்லை, சூழல் கேடுகள் எல்லை மீறி சென்றுவிட்டதாக கூறினார். அவசரகதியில் செயல்பட வேண்டிய நேரம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பணக்கார நாடுகளின் முந்தைய கால கார்பன் உமிழ்வுகளால் ஏற்படும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக வெள்ளம், வறட்சி, வெப்பம் மற்றும் குளிரலைகள் போன்றவை தீவிரமடைகின்றன. அவை முன்பு போல இயல்பானதாக இல்லை. இதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகளால் ஏழை மற்றும் வளரும் நாடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சில நாடுகளின் முந்தைய செயல்பாடுகளால் தட்ப வெப்பநிலை இப்போது தலைகீழாக மாறி வருவதாகவும் அதன் பாதிப்புகளை வளரும் நாடுகளும் வளர்ச்சியை எதிர்பார்க்கும் நாடுகளும் சுமந்து வருகின்றன. எனவேதான் பருவநிலை உச்சி மாநாட்டினை 2028 இந்தியாவில் நடத்துவதற்கான வாய்ப்பை அளித்தால் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். பிரதமர் மோடியின் பேச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன.